ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, இது வந்து பாருங்க, 36, 37, 38 ஆகிய வினாக்கள் பின்வரும் விவரங்களை அடிப்படையாக கொண்டவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ABCD என்ற ஐந்து நண்பர்கள் ஒழுங்கான ஐங்கோணியொன்றின் உச்சிகளில், பாருங்க ஐங்கோணியொன்று உச்சி இருக்கு, ஐந்து நபர்கள் இருக்காங்க, அஞ்சு உச்சி இருக்கு, பிக்கு மேற்கே ஏயும். நான் நோட் பண்ணியிருக்கேன் எப்படின்னு சொன்னா, பிக்கு மேற்கே ஏயும். ஓகே, இந்த பிக்கு மேற்கே ஏ, பிக்கு மேற்கே ஏ போட்டிருக்கேன், ஏயும். ஈக்கு கிழக்கே சியும், பாருங்க ஈக்கு கிழக்கே சிய போட்டிருக்கேன். ஓகே, சிக்கக்கூடிய மாதிரி நான் நோட் பண்ணியிருக்கேன், சியும் ஆகுமாறு நிற்கின்றனர் என்று சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐங்கோணியின் மீது எக்ஸிலிருந்து வைக்கான குறைந்த தூரம், பாருங்க எக்ஸிலிருந்து, சும்மா இங்க எக்ஸ்ஒய் எல்லாம் இல்லை, ஆனா சும்மா எக்ஸ்ஒய் என்று ரெண்டு முனைகள் இருக்கும் என்று சொன்னா, அதுல எக்ஸிலிருந்து வைக்கான குறைந்த தூரம் எப்படியாம், எக்ஸ்கமா வை, எக்ஸிலிருந்து வை என்று சொன்னா எக்ஸ்கமா வை, வையிலிருந்து எக்ஸ் என்று சொன்னா வைக்கமா எக்ஸ் என்று தருவாங்க, அதான் மாறி தருவாங்க. எக்ஸிலிருந்து வைக்கான தூரம் எப்படியாம் தரப்படுவதாக கொள்க, எப்படி சொல்லிக்கலாம், உதாரணமாக ஐங்கோணியில் அருகருகே அமையும் இரண்டு உச்சிகளின் மீது, அப்ப அருகருகே என்று சொன்னா இது எக்ஸ் இது வை என்று சொல்லுவோம், வெப்பம் உதாரணத்துக்கு, இப்படி என்று சொன்னோமா, இப்படி என்றா என்ன அர்த்தமாம், எக்ஸிலிருந்து வைக்கான தூரம் எப்படி எப்படி சொல்லப்படுமாம், எக்ஸ்கமா வை ஈக்குவல் ஒன் என்று சொல்லப்படுமாம். ஓகே, இதை ஒன் என்று சொல்லுவாங்களா, இப்படி பக்கத்துல இருந்தா ஒன், கொஞ்சம் தள்ளி இங்க இந்த இடத்துல வை வந்துச்சுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம், அப்ப டூ என்று சொல்லுவோம். இந்த இடத்துல வை வந்துச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல வாய் வந்துட்டு, அப்ப என்னன்னு சொல்லுவோம், த்ரீ என்றா சொல்றேன், இல்ல கிட்டிய தூரம் என்ன, இந்த ஏஇயை கடந்து இசிக்கு வாரு, அப்ப ரெண்டு கிட்டிய தூரம் தான் தேவை, அதான் மிக குறைந்த தூரம். இப்படி பார்த்தோம்னா இங்க ரெண்டு வரும், மாறிப்பா கூடா, அப்ப மேக்சிமம் ரெண்டு வரும், மினிமம் ஒன் வரும், அதான் அவ்வளவுதான் விஷயம். அதே உச்சியில இருக்கிற ரெண்டு புள்ளி, அதாவது ஏஇல இன்னும் ஒரு புள்ளி வந்து இருந்துச்சுன்னு சொன்னா அங்க பூச்சியம் வரும், அப்ப இதுதான் கன்செப்ட். சரி பாருங்க, பின்வருவல் எது கண்டிப்பாக உண்மையாகும், எது உண்மை என்று கேட்கிறாங்க. ஓகே, டூ ஒன்று ஒரு ஆள், டூ ஒன்று ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணி, சரி பார்ப்போம். பின்வருவல் எது கண்டிப்பாக உண்மை என்று சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, ஏஇக்கு தெற்கே டி உள்ளார், அப்ப ஏஇக்கு தெற்கே டி உள்ளார், ஏஇக்கு டிக்குமான பொசிஷன் தெற்கா இருக்கு, ஏஇக்கு தெற்கா இருக்கு, டி இல்லை வடகிழக்குலாம் இருக்கு, ஏஇக்கு தெற்குல இல்லை. அப்போ அதாவது திசைகளை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க, இந்த கேள்வி செய்யும் போது திசைகளை ஒரு ஓரத்தில் நோட் பண்ணி கொள்ளணும். பாருங்க, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, அப்ப இந்த திசைகளை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்விகளை சிம்பிளா செஞ்சு கொள்ளலாம். பாருங்க, ஏக்கு தெற்கே டியா இருக்கு, இது தெற்கு திசையா, ஏக்கு டிக்கு என்ன திசை, வடகிழக்கு, அப்ப இது பிள்ளை. அடுத்தது டிக்கு மேற்கே பி உள்ளார், அப்ப டிக்கு மேற்கே பி இருக்கு, இது மேற்கு திசையா, டிக்கு இது மேற்கு திசையா, பி இல்லையே, தென்கிழக்கு திசை இது, டிஐ விட சியானவர் ஏக்கு அருகில் உள்ளார், அப்ப டிஐ விட, பாருங்க டிஐ விட, டிஐ விட சியானவர், இந்த சி எப்படி இருக்காராம், பிக்கு அருகில் உள்ளார், பிக்கு பக்கத்துல இருக்கார், ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க, இப்ப டிஐ விட சியா பக்கத்துல இருக்காரு, ரெண்டு பேரும் அதே சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, அப்ப இதுவும் இல்லை, சாரி ஏக்கு, ஏக்கு இங்க பி என்று பார்த்துட்டேன், சாரி ஏக்கா, பாருங்க ஓகே, இங்க ஏ சொல்றாங்க, அப்ப ஏ பாருங்க, ஏ யாருக்கு பக்கத்துல இருக்காங்க, நம்ம நார்மலா பார்த்தா அவங்க யாருக்கு பக்கத்துல, அதாவது இந்த டிக்கு பக்கத்துல தான் ஏ இருக்காரு, டிக்கு பக்கத்துல இருக்காரு ஏ, அப்ப என்ன என்ன சொல்ல வராங்க,
டிஐ விட சி ஆனவர் ஏஐக்கு அருகில் உள்ளார். சி ஆ ஏக்கு பக்கத்துல இருக்கி இல்லையே, டி தானே அருகில் இருக்கி. அப்ப இது பிள்ள. அடுத்தது இஐ விட சி ஆனவர் பிக்கு அருகில் உள்ளார். இப்ப இஐ விட சி ஆனவர் பாருங்க, இப்ப இந்த அறிக்கார் இஐ விட சி ஆனவர் இந்த பிக்கு அருகில் உள்ளார். ஓ, பிக்கு அருகில யார் இருக்கா? சி தானே இருக்காங்க. இக்கு தூரம் இருக்கு, இ கொஞ்சம் தூரத்துல இருக்காரு, அதை விட சி பக்கத்துல இருக்காரு பிக்கு. அப்ப இதுதான் சரி. ஏ ஆனவர் டிக்கு அருகில் இல்லை, ஏ அருகிலானே இருக்காரு ஏ ஆனவர். இதுவும் பிள்ளை. அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, நாலாவது ஆன்சர். ஓகே, நாலாவது. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, வெரி குட். என்ன விஷயம் மட்டும் சொன்னா, இந்த கேள்வி செய்யற லேசுதான், ஒழுங்கு அந்த ஐங்கோணியை கீறி ஐங்கோணியில ஒழுங்கா நோட் பண்ணணும். அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த திசைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ்களை ஒழுங்கா நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா கேள்வி சிம்பிளா செய்யலாம். இது நோட் பண்றதுல நீங்க பிழைய விட்டீங்க, கேள்வி பிழைச்சு. குரூப்லிங் குரூப்லிங் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான், நான் அந்த நம்பரை போறேன், நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்பி விடுறேன். சொன்னா குரூப் லிங்க் நான் இப்போ போய் காப்பி பண்ணிட்டு இருக்கலாதுடா, டைம் இல்லை. இப்போ நான் நம்பர் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பரை போட்டிருக்கேன், எல்லாருக்கும் பப்ளிக்காக தான் போட்டிருக்கேன். நீங்க என்ன, இங்கே இந்த நம்பருக்கு தேவை ஜாயின்ட் ஆக வேண்டி விரும்பினவங்க இதுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரி, இதை வந்து பாருங்க. எக்ஸ் கமா வை ஆகியோர் ஐங்கோணியின் மீது நிக்கும் இருவரனின், இப்போ ரெண்டு பேர் எக்ஸ் கமா வைன்னு சொல்றாங்க, பின்வருவனவற்றுள் எது அதிகூடிய இந்த டிஸ்ட் எக்ஸ் ஒய் ஆக இருக்கலாம் சொல்லி கேட்கிறாங்க. எக்ஸ் கமா ஒய் ஆகியோர் ஐங்கோணி மீது நிற்கும் இரண்டு பேர் என்று சொன்னா எது கூடுதலா வரலாம்? மேக்ஸிமம் வந்து என்ன கூடுதலா எது வரலாம்? டிஸ்ட் மேக்ஸிமம் பெருமானம் என்ன வரலாம்? இதுல நம்ம பார்த்திருக்கோம் என்ன எக்ஸ், இது என்ன சொல்லிக்காங்க, எக்ஸ்ல இருந்து வைக்கான குறைந்த தூரம் தான் இப்படி காட்டப்படுது. இதனால் தரப்படுவதாக கொள்கை குறைந்த தூரத்தை இப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்கமா வை பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்றுன்னு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க நமக்கு கேள்வியில கேட்கிறாங்க என்ன அதிகூடிய என்று கேட்கிறாங்க, மேக்சிமம் வரலாம் எப்படின்னு சொன்னா இங்க எக்ஸ் பக்கத்துல இங்க வைய போட்டோம்னு சொன்னா என்ன என்ன பெருமானம் வரும்? ஒன்று வரும். ஓகே, இப்ப இங்க வைய போட்டோம்னு சொன்னா வைய போட்டா ரெண்டு வரும். இங்க வைய கொண்டு போட்டுட்டோம்னு சொன்னா மூணு வரும். ஆனா இதுக்கு மீனிங் என்ன? அதிகூடிய டிஸ்டன்டா இங்க கேக்குறாங்க. இங்க அதி குறைந்த பாருங்க, இங்க குறைந்த தூரம் டிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, இங்க அதிகூடிய டிஸ்டன்ட் கேக்குறாங்க. இப்ப அதிகூடிய டிஸ்டன்ட் கேக்குறபடியால நம்ம இந்த மூணு ரெண்டு எடுக்கலாம். அதி குறைஞ்சு பார்த்தோம்னா இது ரெண்டு, மத்த திசையில இருந்து பார்த்தோம்னா ஏஇசி வழியாக பார்த்தோம்னா இது ரெண்டு, இப்படி பார்த்தோம்னு சொன்னா மூணு. ஏன்னா நமக்கு அதிகூடியதான் கேக்குறாங்க. அப்ப இந்த இ வந்து எப்படி இருக்கலாம்? வை சமன் நாலுல இருக்கலாம். ஓகே, எக்ஸின் மேல வை வந்து நின்றுச்சு சொன்னா என்ன நடக்கும்? எக்ஸின் மேல வை வந்து நிக்கிதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸும் வையும் ஒரே புள்ளியில ஒன்றுல நிக்கிது. அப்ப இங்க அஞ்சா போற நம்ம இல்ல, இங்க பூச்சியம் தான். இப்படி பார்த்தா மாறி பார்த்தா மட்டும் அஞ்சு வரும், ஆனா அஞ்சு எடுக்க கூட பூச்சியம் தான். எக்ஸின் மேல வையன்னு எடுக்க கூட தனித்தனியா தான் எடுக்கணும். அப்ப மேக்சிமம் வந்து பாருங்க நாலு வரைக்கும் வரலாம். அதிகூடியன்னு கேட்டாங்கன்னா நாலு, நாலு வரலாம். வேற வாய்ப்பு இல்லையே, நாலு வர தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரெண்டு சொல்லிருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நாலு தான் ஆன்சர் வரும். ஏன்னு சொன்னா அவங்க இங்க அதிகூடிய டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க, இதுல சொல்ல வந்த விஷயம் குறைந்த தூரம் டிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க. குறைந்த தூரம் டிஸ்டன்ஸ் இப்படி, அதிகூடிய தூரம் சொன்னா இப்படி பாம்ப பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு திசையில பார்க்கலாம். அப்ப பாருங்க, அப்ப ஆன்சர் வந்து நாலு வரும். சரி, அடுத்த வந்து பாருங்க. பின்வருவோல் எதனை முடிவு செய்ய முடியாது, எதை நம்ம முடிவு செய்ய இயலாண்டு சொல்லி கேட்கிறாங்க. பாபம் டிஸ்ட் ஏல இருந்து ஏ, ஏன்ற புள்ளியிலே ஏ இருந்துச்சு சொன்னா பூஜ்ஜியம்,
பூச்சியும் தானே, ஏக்கு மேல ஏக்கு ஏயில இருந்து ஏக்கான தூரம் வந்து பூச்சியும் தானே. இது சரிதான், முடிவு செய்யலாம். இது ஏக்கமா பி ரெண்டை விட குறைவுன்னு சொல்லிக்கலாம், ரெண்டு அல்லது ரெண்டை விட குறைவு. ஏல இருந்து பி வந்து, ஓ இது ஒன்று தானே, இது ஒன்று ரெண்டு, ஏல இருந்து பி ரெண்டு தானே, டிஸ்ட் வந்து ரெண்டு வரலாம் தானே, ரெண்டை விட குறைவா வரலாம்னு சொல்லி வராங்க. ரெண்டு அல்லது ரெண்டை விட குறைவு, அப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இந்த சமநிலை ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டும் ஓகே தானே. ரெண்டை விட குறைவு இல்லாட்டியும் ரெண்டு ஓகே இருக்கிறபடியால இந்த முடிவுக்கு வரலாம். அடுத்தது டிஸ்ட் ஏபி சமன் டிஸ்ட் பிஏன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏல இருந்து பிக்கு போறதும் பில இருந்து ஏக்கு போறதும் டிஸ்டன்ஸ் சொன்னா, இங்க நம்ம குறைஞ்ச தூரத்தை பார்ப்போம். குறைஞ்ச தூரம் ஓகே தானே, ஏல இருந்து பிக்கு போற குறைஞ்ச தூரமும் பில இருந்து ஏக்கு வர குறைஞ்ச தூரமும் ஒன்றுதான், இதுவும் சரிதான். அடுத்தது டிஸ்ட் ஏல இருந்து பி சமன் டிஸ்ட் சில இருந்து டி. அப்ப ஏல இருந்து பிக்கு போறதுக்கு ரெண்டு, சில இருந்து டிக்கு போறதுக்கு ரெண்டு தானே, சில இருந்து டிக்கு போறதுக்கு ரெண்டு தான் டிஸ்ட், ரெண்டு வரும் குறைஞ்ச தூரம், குறைஞ்ச தூரத்தை சொல்லவார், இதுவும் ரெண்டு தான். ஏல இருந்து சி, சில இருந்து டி. அப்ப ஏல இருந்து சிக்கு போறதுக்கு ரெண்டு, அதாவது ஒன்று ரெண்டு. சில இருந்து டிக்கு போறதுக்கு என்ன, இங்கேயும் அதே மாதிரி ஒன்று ரெண்டு. அப்ப இதுவும் சரிதான். அப்ப நம்ம பாப்போம் எல்லாமே சரியா வருது. அப்ப என்ன ஆன்சர், அப்ப இப்படி பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஆன்சர் என்ன, ரெண்டாவது ஆன்சர். ஏன், இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இங்க எல்லாம் ஒரு ஒரு ஆப்ஷன் ஓகே சக்சஸ், இங்க ஒரு ஆப்ஷன் பிழைக்குது, அதாவது சிறிது என்று சொல்றது, அதாவது ரெண்டை விட சிறிது என்று சொல்றது பிள்ளை தானே. ஏல இருந்து பிக்கு வர்றதுக்கு ரெண்டு தான், ரெண்டை விட குறைய வர வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லை. அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராங்க, அல்லது ரெண்டு இன்னொரு வாய்ப்பை சொல்ல வராங்க. அப்ப நம்ம ஆன்சர் பண்ணணும், இது ரெண்டாவது ஆன்சர். ஓகே, நிறைய பேர் நாலு அஞ்சலாம் சொல்லியிருக்கீங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க என்ன விஷயம்னு சொல்லி. ரெண்டாவது ஆன்சர் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 30, 40, 39, 40 ஆகிய வினாக்கள் பின்வரும் பின்வருவற்றை அடிப்படையாக கொண்டு வேணும் சொல்லியிருக்காங்க. பாருங்க, கம்பெனி ஒன்றில் தொழிலுக்காக விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரிகள் 5 பேர் தொடர்பான தகவல்களின் பொழிப்பு கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. 5 பேர் தொடர்பான தகவலை சொல்லிக்கான். சரி, இந்த அட்டவணையை பார்த்ததுலாம் யோசிச்சிருக்கிறதா, கேள்விக்குள்ள டைரக்டா போயிடலாம். பிரதான பாடங்களில் குறைந்தபட்சம் 2 பி தரங்கள், 2 பி தரங்கள் எடுக்கணுமா பிரதான பாடங்கள்ல. இப்ப பாருங்க, பிரதான பாடங்களின் தரங்கள்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 3 பாடங்கள்லாம் பிரதான பாடங்கள், அதாவது இது பிரதான பாடம் இல்லை, பொது சாதாரண பரீட்சை, பொது ஆங்கிலம், இரண்டும் பிரதான பாடம் இல்லை, இந்த 3 பாடங்கள்லாம் பிரதான பாடங்கள். இல்லை 2 பி இருக்கணுமா, 2 பி தரங்களும் பொது சாதாரண பரீட்சையில், அதாவது கமன் ஜென்ரல் டெஸ்ட் உங்களோட இந்த எக்ஸாம், இதுல எப்படி இருக்கணுமா, 75 புள்ளிகளுக்கு கூடுதலாகவும், 75க்கு கூடன்னு சொன்னா 75 வரையலாது, அதை விட கூடு 76, 77 வரணும். அப்ப இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், இது வரலாம். ஓகே, 4 இருக்கு. ஓகே, கூடுதலாகவும் பொது ஆங்கிலத்தில் பி அல்லது அதிலும் உயர்ந்த தரம், அப்ப பியும் வரலாம், அதை விட கூடையும் வரலாம். அப்ப பி வரலாம் தான், ஏயும் வரலாம், ஆனா சி வரையலாது. பெற்றுள்ள விண்ணப்பதாரருக்கு ஒரு குறித்த பதவியை நாடலாம்னு சொல்லியிருக்காங்க, அதற்கான தகுதியை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரர்கள் யாவர் என்று கேட்கிறாங்க. ஆரம்பத்துல என்ன சொல்லிருக்காங்க, பிரதான பாடங்களை குறைந்தபட்சம் 2 பி தரம், குறைஞ்சபட்சம் 2 பி தரம் தான் இருக்கலாம், அதை விட குறையல அது. இப்ப குறைந்தபட்சம் 2 பி என்று சொன்னா 2 பி இருக்கலாம், அல்ல 2 பியை விட கூட இருக்கலாம், 2 பியை விட குறையலாது. அப்ப பாருங்க, முதலாவது விண்ணப்பதாரி ஓகேயா, பாருங்க இவர் எடுக்கலாது, ஏன்னு சொன்னா இவர் அவன பொதுச்சாதாரண பரீட்சையிலும் பொது ஆங்கிலத்திலையும் இஞ்சல மார்க்ஸ விட்டுட்டாரு. அப்ப முதலாவது விண்ணப்பதாரி எடுக்கல நம்ம. சரி, ரெண்டாவது விண்ணப்பதாரி எடுத்தோம்னு சொன்னா அவர் வந்து பாருங்க பிசிஎஸ் எடுத்திருக்காரு, மினிமம் 2 பி வேணும், ரெண்டாவதால எடுக்கலாது. மூணாவதால எடுக்கலமா, 2 பி தரம் இருக்கு தானே அவருக்கு, 2 பி இருக்கு, ஓகே மூணாவதால ஓகே. நாலாவதால் பாருங்க, அதாவது ஏபி இருக்கு, அப்ப 2 பிக்கு மேல இருக்கு தானே, பிரச்சனை இல்லை, இவரும் ஓகே தான்.
அடுத்தாலும் ஏபிசி எடுத்து எருவரும் ஓகே. அப்ப எடுக்கக்கூடிய ஆக்கள் வந்து 3, 4, 5 இவங்களதான் எடுக்கலாம். 3, 4, 5 முதலாவது ஆன்சர். ஓகே, நிறைய பேர் முதலாவது ஆன்சர் பண்ணீங்க, வெரி குட். ஓகே, இந்த கல் எல்லாரும் சரியா சொல்லிருக்கீங்க, வெரி குட். சரி, அடுத்த கல்வியை பாருங்க. மற்றும் ஒரு பதவிக்காக கம்பெனி கம்பெனி பொது ஆங்கிலத்தில் குறைந்தபட்சம் சீத்தரமும் பாருங்க, குறைந்தபட்சம் சீத்தரம் இருக்கணுமா, பொது ஆங்கிலத்தில் சி இருக்கணுமா, குறைஞ்சபட்சம் மினிமம். அப்ப சி என்று சொன்னா அதுக்கு மேலே இருக்கலாம், சியும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். அப்ப 5 பேரும் ஓகே எலிஜிபிள், 5 பேரும் பொது ஆங்கிலத்தில் எலிஜிபிள். அடுத்தது, குறைந்தபட்சம் பிரதான பாடம் ஒன்றில் ஏத்தரமும், பிரதான பாடம் ஒன்றில் ஏ இருக்கணுமா, குறைஞ்சது ஒரு பாடத்திலே இருந்தாலும் போதும். அப்ப முதலாவது ஆள் எடுக்கலாம் விண்ணப்பதாரி, ரெண்டாவது ஆளுக்கு ஏ இல்லை. அதாவது குறைந்தபட்சம் பிரதான பாடம் ஒன்றில் ஏ, ஒரு பாடத்திலேயாவது ஏ இருக்கணும், ரெண்டாவது ஆளுக்கு ஒரு பாடத்திலையும் ஏ இல்லை, மூணாவது நபருக்கும் ஏ இல்லை, நாலாவது நபருக்கு ஏ இருக்கி, ஐந்தாவது நபருக்கு ஏ இருக்கித்தான். ஓகே, பொதுச்சாதன பரீட்சையில் 75க்கு மேற்பட்ட புள்ளியையும், அப்ப 75க்கு மேற்பட்ட புள்ளியை எடுக்கணும் பொதுச்சாதன பரீட்சை. அப்ப பாருங்க, 80, 78, 79, 78 ஓகே இதெல்லாம் வரலாம். பெற்று பாருங்க, 22 வயதுக்கு மேற்பட்ட பெண் விண்ணப்பதாரி. அப்ப இதுலயும் என்ன, 22 வயசுக்கு மேற்பட்ட ஆளா இருக்கணும், பெண்ணா இருக்கணும். இப்ப பெண்ணா இருக்கணும்னு சொன்னா பாருங்க, முதலாவது ஆள் இவர் வந்து பெண்ணா தான் இருக்காரு. ஓகே, 22 வயசுக்கு மேலதான் பெண். அடுத்தது இந்த நாலாவது ஆள், இவரும் 22 வயசுக்கு மேலதான் பெண் தான். இந்த ஐந்தாவது நபர் வந்து ஆணா இருக்காரு, அப்ப இவர் அடிக்கலாம். நம்ம வயசும் 22ஆ இருக்கு, 22க்கு கூட இருக்கணும். 75க்கு மேற்பட்ட என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இது வராது. ஓகே, வெரி குட், எல்லாம் சரியா இருக்கீங்க. அப்ப இது ஆன்சர். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம இந்த 75க்கு மேற்பட்ட என்ற விஷயத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பெரும்பாலும். இப்ப 75ன்னு சொன்னா ஓகே 75 தானேன்னுட்டு போயிடுவோம். அப்ப இந்த வகையில மிஸ்டேக் வரலாம். ஓகே, வெரி குட். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, இதுக்கு என்ன முதலாவது ஆன்சர் வரும். ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.